ஹலோ மை ஃப்ரெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னாக்கா, ஸோ எஸ்டியில் வந்து கண்டெய்னர்ஸ் பார்த்துருப்போம், அதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நைட்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அந்த ஸ்டோரான எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டை வந்து ஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ஹைட்ரேட் மூலிமா வந்து அதை பண்ணலாம். இப்போ வந்து அல்காரிதம்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக வந்து என்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குது. ஸோ அரே போவல்னாக்கா வெக்டாரோ டிக்கியோ ஏதோ ஒரு கண்டெய்னர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஐட்ரேட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். அது வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டு வந்து ஷார்ட்னிங் பண்ணணும் இல்லை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகிற ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து அல்காரிதம்ஸ் லைப்ரரி வந்து அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கனாக்கா, த அல்காரிதம் லைப்ரரி டிஃபைன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் வெரைட்டி ஆஃப் பர்பஸஸ் லைக் சர்ச்சிங்கோ சார்ட்டிங்கோ கவுண்டிங்கோ ரிவர்ஸ் பண்ணாலோ இல்லைனாக்கா வந்து சம் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஓன் ஃபங்க்ஷன்லாம் எதுனா அவசியம் இல்லை. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னாக்கா, ஸோ நம்ம ஓன் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுனா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஜிக் நம்ம ஓனாக லாஜிக்ட்டு வந்து பில்ட் பண்ணணும். அண்ட் தென் அதை அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாக்கா, அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த அல்காரிதம்ஸ் லைப்ரரி வந்து அந்த லாஜிக்லாம் பில்டாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னாக்கா, வி ஹாவ் டு ப்ரொவைட் த கண்டெய்னர் ரேஞ்ச். இதுதான் முக்கியம். ஸோ கண்டெய்னர் ரேஞ்ச் டு பர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த என்டையர் கண்டெய்னரே வந்து நம்ம அதுனாக்கா பாஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ஃபைண்டு வந்து ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் வந்து கண்டெய்னர் பாஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு மேலே வந்து அந்த கண்டெய்னரில் இருக்கிற ரேஞ்ச் மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போது பிகின் அண்ட் தென் எண்டு பாஸ் பண்ணும். ஸோ பிகின் அண்ட் எண்டு கொடுக்கும்போது என்னன்னாக்கா, ஸோ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவோம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னாக்கா, நம்ம ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால வந்து நம்ம எல்லா அதாவது ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் மட்டும் நம்ம லாஜிக் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது என்னென்னாக்கா, லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு 3 எலமெண்ட்ஸில் மட்டும் என்னென்னாக்கா நான் அந்த ஒரு லாஜிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். உதாரணத்துக்கு சர்ச்சிங்கோ இல்லை சார்ட்டிங்கோ பண்ணாக்கா அது இந்த ரேஞ்ச் மூலிமா நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ரேஞ்சை தான் எடுத்துக்குமே தவிர கண்டெய்னர் எடுத்துக்காது. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்க போகிற மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ரேஞ்சை தான் வந்து சொல்லுவோம். ஸோ கொடுத்த ரேஞ்சில் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த அல்காரிதம்ஸ் வந்து நம்ம யூஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அல்காரிதம்ன்ற ஹெட்டர் ஃபைலில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த அல்காரிதம் சீரீஸில் வந்து நம்ம என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா நெக்ஸ்ட் அண்டு பிஆர்இவி. ஸோ ப்ரீவியஸ். ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காகனாக்கா நம்ம இப்போ நம்ம ப்ரீசஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த அல்காரிதம் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கணும்னாக்கா ஐட்ரேட்டர் கொடுப்போம். ஸோ அந்த ஐட்ரேட்டரில் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பர்ஃபார்ம் ஆப்ரேஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த நெக்ஸ்ட் ஆர் பிஆர்இவி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து செப்பரேட் வீடியோஸில் பார்ப்போம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அண்ட் ஃபைண்ட் இஃப். ஸோ ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு வந்து ஃபைன் பண்ணி நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் மெத்தட் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஷார்ட் மெத்தட், ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகிற மெத்தட் ஷார்ட். ஸோ அந்த குறிப்பிட்ட எலமெண்ட்டை வந்து நான் ஷார்ட்டிங் பண்ணோம் ஏதர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்கில் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பைனரி சர்ச். ஸோ ஃபைண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து லீனியர் சர்ச் பர்ஃபார்ம் பண்ணும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 1 பை 1 1 பை 1 கம்பேர் பண்ணிகிட்டே போகும். பட் பைனரி சர்ச்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பைனரி சர்ச் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது நம்ம என்னன்றதை வந்து இந்த செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட்.